chicken recipe da paaka porom bhai veetu chicken biryani eppadi seiyradhu appdin da paaka porom chicken biryani um chicken gravy eppadi seiyradhu appdin paaka porom adhu theviyana porutkal enna adhu eppadi seiyradhu appdin paathiralam vaanga ellaru romba avoid pannit iruka bhai veetu biryani daanga innaik paaka porom adhu theviyana porutkal enna enna nu paathiralam vaanga நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன்ல செய்ய போறோம் பிராய்லர் சிக்கன் தான் எடுத்துருக்கோம் சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம் சீரக சம்பா அரிசி வந்து நாங்கள் ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தண்ணியும் அளந்துக்கோங்க மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து நாங்கள் அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம அதை கழிஞ்சு ஊற வச்சு வச்சுருக்கோங்க நமக்கு வந்து அரிசி வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்குங்க நம்ம வந்து கறியும் வந்து ஒரு முக்கால் கிலோ கறி எடுத்திருக்கோம் எப்பயுமே வந்து பாய் வீட்டு பிரியாணியில் வந்து கறி பீசஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து நம்ம முக்கால் கிலோ பிரியாணிக்கு முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து ஒரு கிலோ கறி எடுக்கிறனால எடுத்துக்கோங்க இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிரியாணி அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க நாலு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சுருக்கோம் நெய் தேவையான அளவு லெமன் வந்து ஒரு அரை லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க தயிர் வந்து ஒரு 50 கிராம் தயிர் நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிராக எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோங்க அப்புறம் பொடி வந்து இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பிரியாணி மசால் பாய் வீட்டு பிரியாணியோட ஸ்பெஷலே வந்து இந்த மசால் தாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மூணு மட்டும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுதான் வந்து பாய் வீட்டு பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ என்னென்ன வேணும்னு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து முக்கால் கிலோ அரிசிக்கு 100 ml எண்ணெய் எடுத்துருக்கோங்க இப்போ ஒரு 50 ml நெய் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்தியாச்சுங்க நெய் கொஞ்சம் உருகி எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நெய்யும் வந்து உங்களுக்கு நல்லா உருகிருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க நம்ம வந்து அந்த தாளிக்கிற ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிட்டோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதனால் வந்து அதை எதையும் நீங்கள் முழுசாக சேர்த்த தேவையில்லை இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க இது நல்லா ப்ரௌன் ஷேட் வரணும் அந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் கிடையாது நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இந்த மாதிரி எது சேர்த்துனீங்கனாலும் வந்து பொறுமையாக நல்லா வதக்கணுங்க இந்த வதக்கிறதுல தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து பாய் வீட்டு பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்கிறோம் பிகினர்ஸாக இருந்தாலும் பாய் வீட்டு பிரியாணிலாம் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிற யோசனையெல்லாம் வேண்டியதே இல்லை அதே மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம் சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் நாங்கள் செய்கிற மாதிரியே செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு நல்லா டார்க் ப்ரௌன் ஷேட் வந்துருச்சுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நாங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த 100 கிராம் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சுங்க நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசமும் போயிருச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நீங்கள் வந்து உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளியெல்லாம் வந்து நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவும் வெந்துடும் அதனால் வந்து உப்பு போட்டு வணக்கிக்கோங்க இப்போ நமக்கு வணங்க வணங்க வந்து அந்த நெய்யோட ஃப்ளேவர் அப்படியே செம்மையாக கம கமன்னு வருதுங்க அதனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பொறுமையாக வதக்கிறதுல தான் வந்து அதோடய டேஸ்ட்டு மனம் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம போட்டிருக்க இந்த தக்காளி வந்து நல்லா குழையணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கீறி சேர்த்திக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கலாங்க இதை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க இது வந்து வணங்க வணங்க நல்லா சுண்டிரும் அதனால் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்ட கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா சேர்த்திக்கலாங்க காஷ்மீர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாங்க பாய் பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி மசாலா இப்போ இதை சேர்த்திக்கலாம்
இந்த பிரியாணி மசாலுக்கு வந்து வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தாங்க சேர்த்தணும். இது வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணி சேர்த்திடுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளேவரும் வந்து செம்மையாக இருக்கும். இப்படி பொடி பண்ணி சேர்த்துறப்ப நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வாய்க்கு வாய் வராது, பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திருக்கோங்க, அதனால் அதில் கொஞ்சம் கலரும் இருக்கும். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க. இந்த பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். இந்த பொடி சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக இருக்கணும், புளிக்காத தயிராக இருக்கணுங்க. அதை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. தயிர் சேர்த்துறப்ப வந்து உங்களுக்கு அதோட டேஸ்ட்டும் செமையாக இருக்கும், பிரியாணியும் வந்து நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்குங்க, கறியும் வந்து நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் போட்டோம், ஆனால் அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். வெந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மசாலாவாக ரெடி ஆகணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வதக்கிறதுல தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா பொறுமையாக வதக்கணும். வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கறி சேர்த்திக்கலாங்க. பீஸ் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ், கொஞ்சம் பெருசு பெருசாக போடுங்க, அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். முக்கால் கிலோ அரிசிக்கு நாங்கள் முக்கால் கிலோ பீஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து ஒரு கிலோ பீஸ் எடுத்தீங்கனாலும் ஓகே, நல்லா இருக்கும். இப்போ அதை நல்லா பரட்டிக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வெந்து இங்கே பாருங்கள் நல்லா மசாலாவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கறியை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கறி வேக வேக கறியிலேருந்தே வந்து உங்களுக்கு தண்ணி விடுங்க. இப்போ கறி வேகிறப்ப வந்து இப்போ கொஞ்சம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து அந்த மசாலாவிலேருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெயிலையும் கறியிலேருந்து விட்டு வர தண்ணியிலையுமே அது வதங்கட்டுங்க. இப்போ நீங்கள் எதுவும் சேர்த்த வேண்டாம் தண்ணியெல்லாம், இதுலேயே வந்து நல்லா வணக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நமக்கு கறி நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த கறியில் விட்டு வந்த தண்ணியிலேயே வந்து கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க. ஊற வச்சுருக்க தண்ணியோட அரிசி சேர்த்திக்கலாங்க. நாங்கள் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கோம். சீரக சம்பா அரிசி வந்து உங்களுக்கு பாஸ்மதி அரிசியை விட சத்தும் அதிகம் சுவையும் அதிகம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே சீரக சம்பா தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் எப்பயுமே பிரியாணி செஞ்சோம்னா சீரக சம்பா அரிசியில் தான் செய்வோம். நீங்கள் பாஸ்மதியில் ட்ரை பண்ணுறனாலும் பண்ணுங்கள், ஆனால் வந்து சீரக சம்பாவோட டேஸ்ட் வந்து அது தனிங்க. இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் அளவு வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, அதுதான் அளவுங்க. அரிசி வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லைங்க. நீங்கள் அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுனா போதுங்க. பிரியாணிக்கு வந்து எப்பயுமே அரிசி ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. இப்போ நம்ம அரிசி சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கறி வந்து அரை வேக்காடு வெந்திருக்கணுங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம அரிசியோடு வேகிறப்ப அரிசியும் கறியும் வேகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து பிராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து கறி நல்லா சீக்கிரமாகவே வெந்துருங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கறி போட்டு ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க, அது வந்து அந்த மசாலாவோட நல்லா ஜெல் ஆகிறதுக்காக. இப்போ பிரியாணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாங்க. ஒரு அரை லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த லெமன் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம லெமன் சேர்த்தியாச்சுங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திக்கலாங்க. கடைசியாக வந்து நீங்கள் நெய் சேர்த்துறப்ப உங்களுக்கு வாசனையும் செம்மையாக இருக்கும், உங்களுக்கு அரிசியும் வந்து பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் லெமன் ஜூஸும் நெய்யும் சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ப்ரெஷர் குக்கர்லேயே பாய் வீட்டு பிரியாணி எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு பிரியாணி விசில் வந்து ப்ரெஷரும் போயிருச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்கு? இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. ஆவி போக சுட சுட அப்படியே செம்மையா இருக்குங்க பிரியாணி. இப்ப வந்து நீங்க கொஞ்சம் கலந்து கொடுத்துருங்க, இல்லைன்னா வந்து அடி பிரியாணி குழஞ்சிரும். அரிசி உடையாம மெதுவாக கலந்து கொடுங்க. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி அடி அரிசி மட்டும் கொஞ்சம் மேலே வர மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இங்கே பாருங்க, அப்படியே பீஸோட சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செம்மையாக கம கமன் மணக்குதுங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்து ரெண்டும் வச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணோங்க. இப்போ வந்து அந்த பிரியாணிக்கு வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுங்க. வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் வந்து பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து அரைச்சிருக்கோம். தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளிங்க, ரெண்டும் சேர்ந்து ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிருங்க, புளிக்காத கெட்டி தயிர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். உங்ககிட்ட வந்து வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் தனியாக சேர்த்திக்கோங்க. கறி வந்து ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கோங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ சோம்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் வெங்காயமும் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் பச்சையாக அரைச்சி சேர்த்திருக்கோங்க, அதனால் அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு மெதுவாக பொறுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நீங்கள் வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து இந்த மாதிரி பச்சையாக சேர்த்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு வந்து வேகமாக வச்சிங்கன்னா நல்லா தெரிக்குங்க. இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே பச்சை வாசம் போய் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அந்தளவுக்கு வதக்குங்க. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பொடி போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் போட்டு நல்லா கலக்கணுன்னே கறி சேர்த்திக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கறி வந்து இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகட்டுங்க. இந்த கறியிலேருந்தே வந்து தண்ணி விட்டு வரும், அதனால் இப்போ நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம். அந்த மசாலாவோடு சேர்ந்து கறி நல்லா வேகட்டுங்க. அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவுமே வந்து அடிப்பிடிக்கும், அதனால் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள்லேயே வந்து மஞ்சள் கட்டை வச்சு அரைச்சிருக்கோங்க. நீங்கள் வந்து மஞ்சள்தூள் தனியாக 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ கறியிலேருந்தே தண்ணி எவ்வளோ விட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போயே தண்ணி சேர்த்து அந்த கறி நல்லா வேகட்டுங்க. மசாலாவும் இன்னும் நல்லா பச்சை வாசம் போகட்டும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க எல்லாமே. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டோம். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி சேர்த்துறேன் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நாங்கள் சேர்த்தலை. இப்போ இது நல்லா கொதி வந்ததுன்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம கறி நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கறி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. தண்ணியாட்ட வேணுன்னா அப்படி வச்சுக்கோங்க, இல்லை நல்லா செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நாங்கள் செமி கிரேவி ஸ்டேஜில் செஞ்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வச்சு பாய் வீட்டு சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ நமக்கு பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா ரெடியா இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பாய் பிரியாணினாலே வந்து பீசஸ் அதிகமாக இருக்கணும், வாய்க்கு வாய் வந்து உங்களுக்கு சிக்கன் வர மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பிரியாணி செமையாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள் சிக்கன்லாம் சூப்பராக வெந்துருச்சு, அப்படியே போனை விட்டு தனித்தனியாகவே விட்டு வருது பாருங்க. சிக்கன் சூப்பராக வெந்திருக்குங்க. நீங்கள் வந்து அப்படியே வாய்க்கு வாய் பீஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரைத்தாவோட ஒரு வாய் வச்சு சாப்பிட்டுலாங்க. அப்படியே கிரேவி ரைத்தா ரெண்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. நம்ம செஞ்ச மசாலும் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. நம்ம அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பொறுமையா வறுக்கினதுக்கு அதுக்கும் வந்து டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்மளோட வறுவல்ல இருக்கிற கறி எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க, செம்மையா இருக்குங்க. நமக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கும் சிக்கன் வறுவலுக்கும் செம்மையா இருக்குங்க. நீங்க வெறும் இந்த கிரேவி செய்யாட்டி கூட பரவாயில்ல, இந்த பிரியாணிக்கும் அப்படியே ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிரேவியும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டைல்ல வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பாய் வீட்டு பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ஸ்பைசியான கண்டென்ட் இல்ல என்டர்டைனிங் கண்டென்ட்ல சந்திக்கலாம்.